அப்பா அம்மா சண்டை போட்ட காட்சியை ரீப்ளே ஆகிட்டே இருக்கும் மைண்டுக்குள்ள, திரும்பி திரும்பி திரும்பி. அதுக்கு படிப்பில் கவனம் வராது. இப்போ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதுதான், கருத்து வேறுபாடு இல்லாத புருஷம் முன்னாடி உலகத்தில் இருக்க முடியாது. வச்சுக்கங்க, எப்படின்னா உங்கள் அன்பை பெட்ரூமில் வைத்துக் கொள்வது போல் உங்கள் சண்டைகளையும் பெட்ரூமுக்குள்ளேயே முடித்து விடுங்கள். தயவு செய்து குழந்தைகளுக்கு தெரியும்படியாக சண்டை போடாதீர்கள். அந்தரங்கமும் குழந்தைக்கு தெரியக்கூடாது, நம்முடைய சண்டைகளும் குழந்தைக்கு தெரியக்கூடாது. அதான் உண்மையான ஒரு குழந்தை வளர்ப்பு முறை, ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் ரொம்ப முக்கியம். இன்னொரு உண்மையும் சொல்லிடுறேனே, புருஷன் ஐயா கேலி பண்ணாங்க, ஐயாவும் கேலி பண்ணாங்க, கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னு. சண்டை இல்லாத வீடுன்னு ஒரு வீடு உண்டா? கணவன் மனைவி சண்டை இல்லாத வீடுன்னு ஒரு வீடு உண்டா? கிடையாது. வீட்டுக்கு எப்படி கதவு இருக்குமோ, வீட்டில் எப்படி டாய்லெட் இருக்குமோ, ரெஸ்ட் ரூம் டாய்லெட் சம்திங், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்று இருக்கும். எப்படி இருந்தாலும் வீட்டில் எப்படியோ அது மாதிரி கணவன் மனைவி இருந்தால் சண்டை இருக்கும். மனைவி கணவன் திடீர்னு சொன்னான், எங்கள் ஊரில் எங்க ஒரு 2 நிமிஷம் சண்டையை நிறுத்துங்கன்னா. எதுக்குன்னா, நிறுத்துங்களேன், நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறதான். ஐயோ 2 நிமிஷம் சண்டையை நிறுத்துங்க. ஏன், பக்கத்து வீட்டில் ஆரம்பமாயிடுச்சு, அது என்னென்னு முழுசாக கேட்டுட்டு அப்புறமா நாம் போடுற சண்டையை போடுவோம்னா. எஸ், பக்கத்து வீட்டு சண்டையை கேட்டால் 10 பாயிண்ட் புதுசாக கூட கிடைக்கும். அங்கேயிருந்து 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு புதுசாக சில யுத்தத்தெல்லாம் ஆரம்பிக்கலாம். இதில் நான் என்ன சொல்ல வரேன், சண்டை இல்லாத வீடுன்னு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து வரிசையாக பம்பாட் பண்ண போகிறேன், நீங்கள் என்ன பொறுத்துக்கணும். புருஷ முண்டாட்டி சண்டைக்கு என்ன காரணம், புருஷ முண்டாட்டி சண்டை வீட்டில் வருதுங்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா ஈகோ. நான் சொல்கிறத அவர் கேட்குறதா, அவர் சொல்கிறத நான் கேட்குறதா. இன்றைக்கி சொல்கிறேன், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும்னு யாராவது சொல்கிறதா இருந்தால் கல்யாணமே பண்ணாதீங்க. நீ இல்லைனாலும் என்னால் வாழ முடியும் அப்படின்னா லாட்ஜிலேயே நீங்கள் குடியிருக்கணுமே ஒழிய, ஒரு பொண்ணை தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது. அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் திருமணம் என்ற பந்தத்திலேயே அடியெடுத்து வைக்க வேண்டும். ஏன், நீ இல்லாட்டி என்னால் வாழ முடியாதானா, உனக்கு எதுக்கு கல்யாணம்? வி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி சார், ஒருவருக்கு ஒருவர் காம்ப்ளிமெண்ட்ரி. இவங்க இல்லாமல் அவனால் வாழ முடியாது, அவன் இல்லாமல் இவளால் வாழ முடியாது, அதான மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பு. நீ இல்லைன்னா எனக்கு என்ன, நான் வாழ முடியாதான், அப்புறம் என்னது கல்யாணம்? அந்த அந்த அடி நாதமே தகர்ந்து போச்சு. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற எண்ணம் தான் கணவன் மனைவி உண்மையான பந்தம். இன்னொன்று சொல்லட்டுமா, நான் 100 மனைவி, நானும் 100, நீங்கள் லாயக்கே இல்லை. நான் 50, என் மனைவி 50, இருவரும் சேர்ந்தால்தான் 100 என்று புரிந்து கொண்டு விட்டால் ஒரு குடும்பத்தில் கருத்து வேறுபாட்டுக்கு இடமே கிடையாது. நான் 50, அவ 50, பிஸ்கட் மட்டும் 50-50 இல்லை, ஃபேமிலியே 50-50. நான் 50, அவ 50, அப்போ தான் 100, அந்த தெளிவு வரணும். அந்த கான்செப்ட் மனசில் டெவலப் ஆகி போச்சுன்னு வச்சுங்க, புருஷன் முன்னாடி சண்டை வர முடியாது. ஃபர்ஸ்ட் ரீசன் ஈகோ கிளாஷ். அதை தாண்டி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்பில் கொஞ்சம் வித்தியாசமாகி போகுது. ஒரு மனைவி சில எதிர்பார்ப்போட வரா லைஃப்பில், கணவன் வந்து ஒரு விதமான எதிர்பார்ப்போட வர்றா, அவனுக்கு வேறு சில எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு மேட்ச் ஆகாட்டி புருஷ பிள்ளை சண்டை வந்துடும். என்ன, எங்கூரில் எப்படின்னா, இவன் எப்படி இருந்தாலும் சம்சாரத்தை எப்படி எதிர்பார்க்குறான் தெரியுமா, ஐஸ்வர்ய ராய் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்குறான். பார்க்க சகிக்கல இவன். இவன் சொல்கிறான் ஐஸ்வர்ய ராய் மாதிரி நமக்கு ஒன்று. நான் கேட்குறேன், ஐஸ்வர்ய ராய் ரேஞ்சில் அவன் இருந்தானா, அவன் அஜித்னு ஒன்று எதிர்பார்க்க மாட்டானா, ஒன்று கல்யாணம் பண்ணிக்குவேன். இது என்ன நியாயம் இது? நாம் எப்படி இருந்தாலும் நமக்கு வர்றது ஐஸ்வர்ய ராயா இருக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி தான் அந்த செயலையும் அவங்க எப்படி வேணாலும் இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்குற கனவு கணவன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க, அவன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த எதிர்பார்ப்பு தான் எல்லா சிக்கலுக்கும் காரணம். முதல்ல அந்த எதிர்பார்ப்புலேருந்து யதார்த்தத்துக்கு வரணும், யதார்த்தத்துக்கு வரணும். ஐயா சொன்ன மாதிரி தான் என் நண்பர் சண்முகவடிவேல்னு ஒரு நல்ல பேச்சு, அவர் சொல்வார், கல்யாணம் அண்ணன் ஃபஸ்ட்டு நைட்டு ஒய்ஃப்ட்ட புருஷன் கேட்டான்னா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இதை கேட்காத கோமாளியே உலகத்தில் கிடையாது. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அவ சொன்ன, அதை விடுங்க அப்படின்னு. ஏ, அதை விடுங்க, நான் ஒன்ஸ் ஆனாலும் டிசைடட், இது மேலே என்ன பெரிய ஆராய்ச்சி வேண்டியிருக்கு, பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னா இப்போ மாற்றி அமைக்க முடியுமா? பிடிக்கலன்னா ஃபேஷியல் சர்ஜரி போய் இவர் பண்ணிட்டு வந்துடுவார். அதாவது அது முடிஞ்சு போச்சு. இதுதான் இப்போ தெரிஞ்சுங்க, இதுதான் இந்திய மனோபாவம். என்னன்னா, அதை கட்டையோ நெட்டையோ குட்டையோ வாச்சிருச்சு, இனிமேல் புருஷன் அவ்வளோதான். இதே மனோபாவம் ஆணுக்கிறக்கும் வாச்சிருச்சு, சம்சாரம் முடிஞ்சு போச்சு, அதை விட்டுட்டு இன்னும் பழைய கதையை கிடையாது, அப்படி இருந்தால் பரவாயில்ல, இப்படி இருந்தால் இன்னும் மாற்ற முடியுமா? ஸோ ரெண்டாவது ப்ராப்ளம் எப்படின்னா, எதிர்பார்ப்பு வெவ்வேறு. இப்போ வச்சுங்களேன், இப்போ எங்களை மாதிரி பேச்சாளர்கள், கலைஞர்கள், ஓவியம், சினிமாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எஸ்தெட்டிக் சென்ஸ் கலைங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவனுக்கு வாட்ச மனைவி இருக்கு பாருங்கள், இதெல்லாம் எதுவுமே சம்மந்தமே இல்லாததான் இருக்கும். எதுக்கு ஊர் ஊராக போய் பேசுகிறீங்க?
நான் சொன்ன ஒரே ஊரில் பேசினா கேட்க மாட்டாங்க, அதான் ஊர் ஊராக போய் பேசுகிறேன். நீங்கள் அப்பப்போ ஊருக்கு ஊருக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் இங்கே நான் தனியாக உட்காந்து நான் என்ன அக்கிரமமாக இருக்கேன், என்னை கட்டிக்கிட்டு நீங்கள் ஒரு மைக்கே கட்டிக்கிட்டு இருக்கலாம். நான் சொல்ல மைக் என்ன, உன்னை கட்டிக்கிட்டு ஒரு ஸ்பீக்கரை கட்டிக்கிட்ட மாதிரி தானே இப்போ என்ன கெட்டு போச்சு, போச்சு பிரச்சனை ஆகிடும். அவள் என்ன தவிக்கிறா, புருஷனை விட்டு இருக்க முடியல, அதெல்லாம் உண்மை பேசிக்கை தானே. சார் எதிர்பார்ப்பு வேறு. அவர் சொல்லுவாள், எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தார், 3 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுவாங்க, நாங்கள் 3 வருஷம் கழித்து வீடு மாற்றுறதுக்கே கஷ்டப்படுவோம், நீங்கள் என்ன தினம் அடிக்கடி வெளியூர் போகிறீங்களே அப்படின்னா வாட் டு டூ. உனக்கு வாய்ச்ச அப்பாவுடைய வாழ்க்கை வேறு, ஆனால் உனக்கு வந்து வாய்ச்ச கணவனுடைய வாழ்க்கை வேறு. இதே எதிர்பார்ப்பு ஆணுக்கு இருக்கும். மனைவினா அந்த தமிழ் சினிமாவில் பார்த்துட்டா மனைவி என்பவன் இவன் வந்த உடனே அந்த கோட்டையெல்லாம் கட்டி விடுவான், உள்ள உழைவான் அப்படிமா உன அந்த கோட்டை கையட்டுவா, அந்த பேக் எப்படி வாங்குவா, எந்த வீட்லயாவது நிஜமா அப்படி எவ்வளவு வாங்கியிருக்கிறான் என்னைக்காவது. இந்த பாவி அந்த படத்தை பார்த்து வந்து போயிட்டான், ஓ நம்ம லைஃப்லயும் இப்படி நடக்க போகுது அப்படின்னு ஒரு கற்பனையில தள்ளி கட்டிட்டான். இங்க வந்தா அவ பொட்டியும் வாங்கறது இல்ல, கோட்டையும் கையட்டுறது இல்ல, அப்படி உட்காந்து காலங்கள் உட்காந்து ஷூ லேஸ் எல்லாம் போட்டு விடுறான் படத்துல காட்டுவான், எந்த வீட்லயும் ஷூ லேஸ் போட்டு போட்டு விடுறல. அவ புள்ள பெத்தா புள்ளைக்கு ஷூ லேஸ் சொன்னா போட்டு விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவா, இந்த எரு மாட்டை போட்டு விட்டு அனுப்ப முடியுமா? இவன் எதிர்பார்க்கறான் சினிமாவில் அப்படி எல்லாம் காட்டுறான், அவனை ஏன் காட்டினா, நிஜத்துலதான் இதெல்லாம் இல்லை, சினிமாவிலையாவது காட்டி ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவோமே உண்டு பண்ணிட்டான். இவன் அதை நம்பி தாலியை கட்டி விட்டு எனக்கு வாட்ச சம்சாரம் அந்த பழைய இலக்கியங்களில் காட்டின மனைவி மாதிரி இல்லைன்னா அடப்பாவி. அவ சொல்வா, எனக்கு வாட்ச கணவர் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஏன், அவ எப்படி கனவு பண்ணிருக்கிறானா, கொஞ்சம் கமலஹாசன், கொஞ்சம் அஜித், கொஞ்சம் விஜய், கொஞ்சம் மாதவன், எல்லாத்தையும் உருக்கி ஊத்தி ஒரு பயல கனவுல உண்டு பண்ணி அவனோட வாழணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கிறா. இவன் எப்படி இருக்கிறான், ஓமக்குச்சி நரசிம்மன் மாதிரி இவளுக்கு வந்து வாச்சிருக்கான். நான் என்ன கேட்கிறேன், வாச்சிட்டான்ல வந்துட்டாங்கல்ல, கொடை காலம் வாழ்ந்து போக வேண்டியதுதானே. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கை என்பது எப்போதும் எதிர்பார்த்தது போலவே கைமேல் கிடைக்கக்கூடிய ஒரு கனவின் பலன் அல்ல, எதிர்பாராத சம்பவங்கள் தான் வாழ்க்கையின் உண்மையான இயக்கமே. எதிர்பாராத சம்பவங்கள் தான் வாழ்வின் உண்மையான இயக்கமே. அந்த எதிர்பாராத சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதுதான் உங்கள் விவேகமே. ஒரு சார்ஸ் என்ற நோய் இந்த மண்ணை தாக்கும் என்று யாராவது கனவு கண்டார்களா? உயிர்கொல்லி நோயாக வந்ததே, எவ்வளவு திறமையாக எவ்வளவு அக்கறையாக அதை எதிர்த்து இந்த மக்களும் அரசும் போராடி இன்று அதை இல்லாமல் ஆக்கி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், சோதனைகளை வெல்லுவதுதானே வாழ்க்கை. உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய உன்னதமான ஒரு பாடத்தை சிங்கப்பூரில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வைரல் இன்ஃபெக்ஷன் என்று பரவக்கூடிய ஒன்றை கூட மனிதன் நிர்வாக திறமையினால் கட்டுப்படுத்த முடியும் என்று நிரூபித்து காட்டிய மண் இந்த சிங்கப்பூர்.
தான் விருத்தி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் பல பேர் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார்கள். பிழை. எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்கிற தெளிவு யாருக்கு இருக்கிறதோ, தான் திருப்தி அடைவது முக்கியமல்ல, எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்ற தெளிவு யாருக்கு இருக்கிறதோ, அவர்கள் வாழ்வில் தாம்பத்தியத்திலும் வாழ்க்கையிலும் தோற்பதே இல்லை. இதுதான் வாழ்க்கையை பற்றிய ரகசியம். தன்னை திருப்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா என்னன்னா எதிர்த்தரப்பு கசந்து போயிடும். இன்னும் இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கா அந்த மனுஷன், இல்லை எவ்வளவு செல்ஃபிஷா இருக்கா அந்த பொம்பளை, அப்ப என்ன ஆகிடும், ஒரு இடைவெளி வந்துடும். தாம்பத்தியத்தில் தன்னுடைய திருப்தியை விட எதிர்த்தரப்பை திருப்தி செய்தல் தான் வெற்றி என்ற ரகசியத்தை புரிந்து வைத்துக் கொண்டால் அந்த கணவன் மனைவிக்கு இடையில் காற்று கூட நுழைய முடியாது. வாழ்வின் வெற்றி ரகசியம். நான்காவது மிக கடுமையான ஒரு செய்தி குடும்ப சண்டைகளுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு டோட்டலாகவே உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய குழப்பம், எல்லா குடும்ப பிரச்சனைக்கு ரொம்ப பெரிய காரணம் என்னன்னா, இன்றைக்கு ஆண்களில் பலருக்கு ஆண்மை குறைவாகி பெண்மை மேலோங்கி விட்டது, பெண்களில் பலருக்கு பெண்மை குறைந்து ஆண்மை மேலோங்கி விட்டது. இன்றைய சகல குடும்ப சிக்கல்களுக்கும் இதுதான் அடிப்படையான காரணம். ஹார்மோன்ஸ் மட்டும் இல்லை, மன எண்ணங்கள் மட்டுமல்ல, வாழ்க்கை முறையிலும் என்னன்னா பெண்ணுக்குரிய பெண்மை என்பது குறைந்து அவளுள் ஆண்மை மேவி விட்டது, ஆணுக்குள் உள்ள ஆண்மை என்பது குறைந்து பெண்மை மேவி விட்டது.
பாருங்க சார் எல்லாம் நான் சம்பாரிச்சு வளர்த்தது, இந்த பய பாருங்க, எனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு பய போடுறான், என் பொண்டாட்டிக்கு இன்னொரு பய சோறு போடுறான். நான் சொன்னேன் ஒன்றும் கொள்ளப்படாதீங்க, ஒரு கணக்கு இருக்கும், நாளைக்கு அவனுக்கு குழம்பு ஒரு பய ஊற்றுவான், ரசம் இன்னொரு பய ஊற்றுவான், ரெண்டு வீட்லேயும் போய் கப்பரை எங்கே வாங்கிட்டு வருவான். இந்த இயற்கை நீதி எப்படி மாற்ற முடியும்? அவனுக்கு நம்ம புரிய வைக்கணும் என்னன்னா எப்படி வளரணும். இன்னும் கூட ஒரு கடுமையான செய்தி, நீங்கள் மன்னிக்கணும், நம்முடைய பிள்ளைகள் அப்படி நடந்து கொண்டால் கூட அவர்கள் குற்றவாளிகள் நாம் சொல்ல மாட்டோம், அவர்களை சரியானபடி நாம் வளர்க்கவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்க முடியுமே ஒழிய அவர்களை எப்படி குற்றவாளி சொல்ல முடியும்? அவங்கள ஒரு பொறுப்புள்ள பிள்ளையா நம்ம வளர்க்கலையே, வளர்த்திருந்தா நம்மளை அப்படி விடுவாங்களா? ஸோ நான் வேரியஸ் ஆர்குமெண்ட் சொல்றேன், தயவு செய்து எதிர்பார்க்க வேண்டாம். அவங்க இருக்கட்டும், நமக்கு என்ன கடனை பெற்றவங்களுக்குன்னு கேட்டா அவங்களை உருவாக்க வேண்டும்.